இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம அருணாச்சலம் வீட்டுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஃபேமிலியோடு வராங்க. வந்த இடத்துல வந்து ரம்யாவை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரம்யா உள்ளே போனதுக்கப்புறம் அருணாச்சலத்துக்கிட்ட தனியாகவும் பேசுகிறாங்க, எங்கள் வீட்டில் ரம்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் அக்கா பொண்ணு தானே, கேட்டு சொல்லு, விசாரிச்சுட்டு ஓகேன்னா சொல்லு, நம்ம அடுத்த விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே அருணாச்சலமும் பார்வதிக்கிட்ட சொல்லிவிட்டு இவங்க இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நல்ல குடும்பம் தான், பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு தேவியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அக்கா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ரம்யாவை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே தேவி உடனே இதில் நான் சம்மதிக்கிறதுக்கோ இல்லை சொல்கிறதுக்கோ எந்த கருத்தும் கிடையாது, என் பொண்ணு சம்மதித்தா மட்டும்தான் முடியும், நீனே போய் உன் பொண்ணுக்கிட்ட கேளு, அந்த பொண்ணுகிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவோன்னே சரி ஓகேன்னு அருணாச்சலமும் அங்கே போய் கேட்க போகிறாங்க. கேட்டதுக்கப்புறம் ரம்யா சொல்கிறாங்க, நான் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து 15 வருஷத்துக்கு மேலே நான் பாத்திமாமாவை தான் வந்து மனசில் நினச்சிட்டு இருக்கேன், அவர் தான் வந்து புருஷனாக நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன், ஆனால் இப்போ வந்துட்டு யாரோ ஒருத்தரை வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் என்னால் முடியாது, நான் கடைசி வர பாத்திபன் மாமாவை தான் புருஷனாக நினச்சிட்ருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு காவியா வந்து வெளியிலேருந்து கேட்டுட்ருக்காங்க. கேட்டோன்னே அவங்களுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது, என்னது இவ்வளோ நாளாக வந்து பாத்திபனை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஒன்று வேக வேகமாக போய் பாத்திபன்ட்ட டேரெக்டாகவே கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒருத்தி வந்து உங்களை 15 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க, நீ ஏன் அவ்வளோ கவலை கல்யாணம் பண்ணிக்காமல் என்னையே பண்ணிக்கிட்ட, என்ன நம்ம ரெண்டு பேர் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி காவியா கேட்குறாங்க. அதிர்ச்சியில் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நம்ம பாத்திபன் வந்து பார்த்துட்ருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.